Hi friends, we would like you to subscribe and also press the bell icon so that you will get the notifications from YouTube. வணக்கம், நான் உங்கள் பேர் ஜோதிடர். இன்னைக்கு இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்சய திருதியை. மே 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அட்சய திருதி நாள். அன்னைக்கு அட்சய திருதிங்கிறது உலகம் பிறந்த நாள், புண்ணியம் பிறந்த நாள். புண்ணியத்தை தேடி நம்ம போக தேவையில்லை, புண்ணியம் நம்மளை தேடி வர்ற நாள். சூரியனும் சந்திரனும் உச்சமாகிற நாள். அதனால் அட்சய திருதிங்கிறது மிக ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கி நம்ம என்னென்னலாம் தானம் பண்ணுறோமா அதெல்லாம் நமக்கு பல மடங்காக திரும்ப வர்றதா ஐதீகம். அதனால் அது விதைக்கிற நாள் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறைய விதைச்சோம்னா நிறைய அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறதாம். அதனால் நமக்கு எது இல்லையோ அதெல்லாம் அன்றைக்கி தானமாக பண்ணிங்கன்னா அதெல்லாம் திரும்ப நிறைய கிடைக்கிறதா உங்களுக்கு ஐதீகம். அதனால் அன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்ச தானம், அஞ்சு தானம்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து ஆரோக்கியம். மிக மிக ஒரு மனிதருக்கு முக்கியமானது ஆரோக்கியம். ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து எறும்புக்கு வைக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதா ஐதீகம். அதனால் அட்சய திருதி அன்னைக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து எறும்புக்கு வைக்கலாம், அப்போ ஆரோக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது, மீனுக்கு பொறி போடலாம். குளத்தில் இருக்கிற மீனுக்கு பொறி போடலாம். அப்படி பொறி போடும்போது அவங்களுக்கு மன உளைச்சல்லிருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஒரு மனிதருக்கு மிக முக்கியமானது ஆரோக்கியம், ரெண்டாவது மன உளைச்சல். இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்க்கையை திறம்பட கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான். மூணாவது, ஒரு கோமாதா பசுவுக்கு வந்து பழமும் அகத்திக்கீரையும் கொடுக்கறது. அகத்திக்கீரைங்கிறது அகத்தியரோட கீரை. அந்த அகத்திக்கீரையை பசுவுக்கு கொடுக்கும்போது நமக்கு எல்லா விதமான பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான். வாழைப்பழம் அப்படிங்கிறது வாழை வைக்கிற பழம். அதனால் பசுவுக்கு கோமாதாவுக்கு அகத்திக்கீரையும் பழமும் கொடுக்கறது ஒரு தானம். இது மூணாவது தானம். நாலாவது தானம், ஒரு ஐயருக்கு இல்லை ஒரு காவி வேஸ்தி கட்டியிருக்கவங்களுக்கு இல்லை ஒரு ஆசானுக்கு இல்லை மகான்கள் சித்தர்களோட வழிபாடுங்கிறது. தியானம் பண்ணி வழிபாடு பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தை பெறலாம். இல்லை நேரடியாக கூட யாராவது உங்களுடைய ஆசான்களை வழிபாடு பண்ணி அவங்களுக்கு காவி வேஸ்டியில் இருக்க சட்டை இல்லை தட்சணை அது மாதிரி ஏதாவது சாப்பாடு அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அஞ்சாவது, பாசி பயிர் புறாவுக்கு வச்சு நல்ல கம்யூனிகேஷனை உருவாக்கிக்கலாம். அப்புறம் மூதாதையர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது, காகத்துக்கு வந்து அன்னதானம் அதாவது சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பரிகாரம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நகை வாங்குறதா தங்கம் வாங்குறதா வெள்ளி வாங்குறதாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தங்கம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால், சுக்கரன் வலிமையாக இருந்தால் நகையை வாங்கி அதை வந்து அணிஞ்சிக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது சுக்கரனோட வேலை. வாங்கிறதுங்கிறது தங்கம் வாங்கிறது குருவோட ஆதிக்கம். அதனால் குருவும் சுக்கரனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் நகையை வாங்கி அணிஞ்சு அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒருவேளை வெள்ளி உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வெள்ளி டாலர் கொடுக்கறது இல்லை வெள்ளியில் கிண்ணம் கொடுக்கறது இல்லை வெள்ளி கிளாஸ் கொடுக்கறது வெள்ளி தட்டு கொடுக்கறது வெள்ளியில் அருணாக்கயிறு இது மாதிரி தானம் கொடுத்தீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்கு பெருகும் அப்படிங்கிறது தான். அதனால் வெள்ளியே தானம் பண்ணலாம், தங்கத்தையும் தானம் பண்ணலாம். தங்கத்தை ஏன் தானம் பண்ணலாம் அப்படின்னா தங்கம் பலகீன அதாவது குரு பலகீனமாக இருந்ததுன்னா தங்கத்தை தானம் பண்ணும்போது அந்த குருவோட வலிமை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதேமாதிரி அன்றைக்கி அட்சய திருதி அன்னைக்கு கோ தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. கோ தானம் பண்ணால் மோட்சமே கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகள்லாம் அது சரியாகும் அப்படிங்கிறது தான். அட்சய திருதி அன்னைக்கு கோ தானம் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலகீனமாக இருந்தால் நீங்கள் வந்து நிலத்தை தானமாக பண்ணலாம். செவ்வாயே பலகீனமாக இருக்க எங்கே எனக்கு எங்கே நிலம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதாவது யாருக்காவது வீடு கட்டுறவங்களுக்கு நிலம் வாங்குறவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது உதவி புரியலாம். ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறது காசு பத்தாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உதவலாம். இல்லை வேறு ஏதோ ஒரு வழியில் வீடு கட்டுறதுக்கு பொருள் வாங்கி தரத்துக்கு உதவலாம். இது உண்மையாகவே இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது தர்மமாகும் அப்படிங்கிறது தான். அதனால் செவ்வாய் பலகீனமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். சுக்கரன் பலகீனமாக இருந்ததுன்னா வெள்ளி தானம் பண்ணலாம். குரு பலகீனமாக இருந்ததுன்னா அவங்க வந்து தங்கத்தை தானம் பண்ணலாம். சனீஸ்வரர் பலகீனமாக இருந்ததுன்னா அன்ன தானம் பண்ண பண்ண கர்ம வினை குறையும் கரையும். அதனால் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது, பைரவர் வழிபாடு பண்ணுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து கர்ம வினையை குறைக்கும் கரைக்கும். அதுமாதிரி விநாயகர் வழிபாடு, மூதாதையர்கள் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. தென்புலத்தாருங்கிறது திதி கொடுக்கும்போது அவங்களுடைய அவங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு முழுசாக நமக்கு கிடைக்கிறதா ஐதீகம். நான் சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது அப்படிமே. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே ஐயா அப்படிம்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கலாம்னு கேட்பேன். குலதெய்வமே எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிம்பாங்க. அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க கூட கோமாதா வழிபாடு பண்ணும்போது அந்த குலதெய்வத்தோட அருள் அனுகிரகம் கிடச்சிரும் அப்படிங்கிறது தான்.
அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி தென்பழத்தார் மூதாதையர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பண்ணாதவங்க அன்றைக்கி அட்சய திரி இன்றைக்கி பண்ணும்போது அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் மூதாதையர் வழிபாடு, அதுக்கு அடுத்தது குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படிங்கிறது தான். 16 செல்வத்தில் எது குறையுதோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இதில் ஏதாவது ஒன்று இல்லை எல்லாமே பண்ணி நீங்கள் சிறப்பாக வாழலாம், இதெல்லாம் பயன்படுத்தி அப்படிங்கிறது தான். அதனால் இந்த இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காணணும்னு வாழ்த்துறோம், வணங்குறோம், விரும்புகிறோம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வி வுட் லைக் யூ டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தி பெல் ஐகான் ஸோ தட் யூ வில் கெட் தி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் யூடியூப்.